தமிழ் மக்கள் பொது வேட்பாளருக்கே வாக்களிக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் தெரிவித்துள்ளார். அவரது அலுவலகத்தில் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் நிலையில் வாக்கு பிச்சைக்காக தென்னிலங்கை அரசியல்வாதிகள் படையெடுக்கும் நிலையில் எமது இருப்பினை பலப்படுத்தி வடக்கு கிழக்கு வாழ் பொதுமக்கள் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும். பொது வேட்பாளர், பொது வேட்பாளர் யார்? இந்த பொது வேட்பாளர் நாங்கள் உங்களுக்கு தெரியும், முள்ளிவாய்க்காலுக்கு பின்னர் நடந்த தேர்தல்களிலும் பொது வேட்பாளரை பற்றி சிந்தனை செய்யப்பட்டது. ஆனால் அது அவ்வளவு தூரம் வெற்றிகரமாக அமைந்திருக்காது. இம்முறை எல்லோருடைய மனதிலும் ஒரு பொது வேட்பாளர் போடப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நிலைத்திருக்கின்றது. ஒருவேளை பொது வேட்பாளர் போடப்படாவிட்டால் மக்கள் வாக்களிக்காமலும் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய உண்டு. எனவே பொது வேட்பாளர் ஒருவரை போடுவதால் நிச்சயமாக அங்கே பெரும்பான்மையினத்தில் பலர் கேட்கப் போகின்றார்கள். சஜித் பிரேமதாசா கேட்கப் போகின்றார், அனுரகுமார் அதிசநாயக்க, ரணில் விக்ரமசிங்க, இன்னமும் இப்போது இன்று தான் பார்த்தேன் ராஜபக்சவும் அவரோ அல்லது அவருடைய ஒரு நியமிக்கப்பட்ட உறுப்பினரோ கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே இப்படியாக அவர்களுடைய வாக்குகள் பிரிந்து போகும் பட்சத்தில் நிச்சயமாக முடிவெடுக்க வேண்டிய வாக்காக தமிழ் மக்கள் தான் இருக்கப் போகின்றார்கள். எனவே அவர்கள் தமிழ் மக்களை எவ்வாறு இந்த தேர்தலுக்கு அரவணைக்கலாம்? வழக்கம் போல் எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் தலையில் பூச்சூடி கொண்டு போகிற வழக்கம் ஒன்று இருக்கவர்களுக்கு இம்முறையும் அதே நிலைப்பாடை எடுத்திருக்கின்றார்கள். உதாரணமாக அனுரகுமார திசநாயக்க இங்கே வந்து போயிருக்கின்றார், யாழ்ப்பாணத்துக்கு வந்து போயிருக்கின்றார். எந்த விதமான உத்தரவாதங்களும் கொடுக்கப்படவில்லை. ஒன்று, அவர் பல இடங்களில் பேசியிருக்கின்றார், உத்தரவாதங்கள் கொடுக்கப்படவில்லை. ஒரு கேலியான விஷயம் என்னவென்றால், தமிழ் இளைஞர்கள் இராணுவத்தில் சேர்ந்தால் பிரச்சனை தீர்ந்து விடுமா? எப்படி இருக்கிறது அவருடைய கண்டுபிடிப்பு? தமிழ் இளைஞர்கள் இராணுவத்தில் சேர்த்தால், அதாவது ரணில் சொல்கிற மாதிரி, ரணில் அபிவிருத்தி அடைந்து விட்டால் அவர்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என்று ரணில் சொல்கிற மாதிரி, இவற்ற கண்டுபிடிப்பு தமிழ் இளைஞர்கள் இராணுவத்தில் சேர வேணுமா? இவர் ஒன்றை, இவர் எங்களுடைய வடக்கு கிழக்கை பிரித்தவர் ஒன்று. ரெண்டாவதாக, தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து அன்றிருந்த எங்களுடைய பேச்சு இணக்கப்பாடுகளை எல்லாம் குழப்பியவர். இது ஒரு தரம் மறந்துவிட முடியாது. இவற்றெல்லாம் அவர் மறந்துவிட்டு இங்கே வருகின்றார். அது அவர் நினைப்பதிலும் சரிதான், நாங்கள் தமிழ் மக்கள் ஒரு சம்பவம் நடந்து விட்டால் சீக்கிரத்தில் மறந்து போயிடுவோம். ஆனால் இம்முறை யாரும் மறக்கக்கூடாது என்பதற்காக நான் நினைக்கின்றேன், நான் மாத்திரமில்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு நிலைப்பாடை எடுத்து தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து ஒரு பொது வேட்பாளரை இணைத்து அவர்களுக்கு வாக்களிக்க பண்ண வேண்டும். எங்களுடைய வாக்குகள் சிதறப்படக்கூடாது. எக்காரணங்கொண்டும் தென்னிலங்கையிலிருந்து கேட்கும் ஒருவருக்கு நாங்கள் வாக்களிக்க போகக்கூடாது. எங்களை, அதாவது இளைஞர்களுக்கு, முதிர்ந்த அரசியல்வாதிகளும் சரி, தற்போது அரசியலில் அனுபவம் கொண்டவர்களும் சரி, தங்களுடைய பேச்சுக்களில் விளங்கப்படுத்த வேண்டும். அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி செய்வார்கள் என்பதெல்லாம் விளங்கப்படுத்தப்பட வேண்டும். எனவே இந்த நிலைமை ஏற்பட்டால்தான் நாங்கள் தென்னிலங்கையிலிருந்து கேட்பவர்களுக்கு அவர்களை ஓரளவுக்கு விரட்டி அடிக்கலாம். உங்களுக்கு தெரியும், கடந்த முறை கோட்டாபய ராஜபக்ச அவர் தேர்தல் நடந்தது, தான் தனி சிங்கள வாக்கிலேயே சிங்களவர்களுடைய வாக்கால் தான் வென்றான் என்று ஒரு மார்தட்டி பேசினார். அவர் பேசிய பேச்சுக்கள், அவர் நடந்து கொண்ட முறைமை எல்லாம் சேர்த்து அவரை சீக்கிரத்திலே கவுட்டு விட்டது. இதே நிலைமை தான் தற்போது பாருங்கள். இங்கே சஜித் பிரேமதாசாவை எடுப்போம். முள்ளிவாய்க்கால் நடந்தது. முள்ளிவாய்க்கால் நடந்த விசாரணைக்காக எத்தனையோ தரம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், சர்வதேச விசாரணையை கேட்கின்றோம், காணாமல் போனவர்கள் பற்றி கதைக்கின்றோம். அதெல்லாம் அசட்டை செய்யாமல் அதை கண்டுங்காணது மாதிரி இருக்கின்றார். ஆனால் இன்று தென்னிலங்கை வாக்குகளுக்காக இந்த ஈஸ்டர் தாக்குதலை பற்றி கூடுதலாக கதைக்கின்றார்.
அது எப்படி இரட்டை வேடம் போட முடியும்? அங்கே தென்னிலங்கை மக்களுக்குரியது விசாரணை நடத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு உரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் சொல்கின்றவர். இங்கேயும் சொல்லாமே முள்ளிவாய்க்கால் நடந்த சம்பவத்துக்கு நிச்சயம் விசாரணை நடக்க வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும், காணாமல் போனவர்களை தேடி கண்டுபிடித்தோ அல்லது அவர்கள் என்ன நடந்தது என்பதை பற்றி சொல்ல வேண்டும். எதுவும் இல்லை சஜித் பிரேமதாசாவிடம். அவருடைய உற்ற நண்பர், ஆனால் இத்தேர்தல் என்று வரும்போது நாங்கள் நியாயத்துக்காகவும் நாங்கள் தமிழ் மக்களுக்காகவும் தான் நிற்க வேண்டும். அதில் ஒன்றுமே நாங்கள் செய்ய முடியாது. அவர் 19 நாங்கள் நல்லது நடக்கும் என்று நினைத்து சஜித்துக்கு அள்ளி கொட்டினோம். சஜித்துக்கு அது தெரிய வேண்டும். அன்றிலிருந்து கூட இவ்வளவு மக்கள் தனக்கு ஆதரவளித்தார்களே, இவர்களுக்காக தான் குரல் கொடுக்க வேண்டும் என்று அந்த குரல் கொடுக்கவில்லை. அன்று நாடாளுமன்றத்தினுள் அன்று இந்த வடுக்குநாரி பிரச்சனை சம்பந்தமாக அவர் தன்னுடைய ஆதரவையும் காட்டியிருந்தார். ஆனால் எவ்வாறாகினும் அவர்கள் ஆதரவு காட்டுவார்களாக இருந்தால், அதாவது எங்களுடைய முழு வடுக்குநாரி பிரச்சனையாக இருக்கட்டும், முள்ளிவாய்க்கால் பிரச்சனையாக இருக்கட்டும், வேறு எதுவாக இருந்தாலும் தேர்தலில் அவர்கள் எங்கள் இதை இந்த கேள்வி கேட்பார்களாக இருந்தால் நிச்சயமாக சிங்கள பெரும்பான்மை அவர்களை உதறி தள்ளிவிடும். எனவே இந்த பயம் அவர்களிடம் இருக்கின்றது. இருந்தாலும் பதவிக்கு வந்த பின்புதென்னும் அதை செய்வார்களா? அதை செய்கின்றார்கள் இல்லை, காலத்தை கடத்தி கொண்டே போகின்றார்கள். இவ்வாறு கடத்தப்பட்ட காலம்தான் இன்றைக்கு 70 மேலாகிவிட்டது. எனவே இம்முறை எக்காரணம் கொண்டும் தமிழ் மக்களுடைய வாக்கு சிதறடிக்கப்படக்கூடாது. நீங்கள் பெறும் ராமனாண்டா என்ன, ராவணன் ஆண்டா என்ன, இதை நாங்கள் அவர்களிடம்தான் விட வேண்டும். இதற்கு பல பேர் பல வியாக்கியானங்கள் சொல்லலாம், பல பேர் உங்களுக்கு வந்து பல புத்திமதிகள் சொல்லலாம், ஏதோ சேர்ந்து நில்லுங்கள், சேர்ந்து எடுத்துக்கொண்டு போங்கள் என்று. ஏன் நாங்கள் சேர்ந்து நிற்கவில்லையா? சேர்ந்து அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்கவில்லையா? 2012 முழுக்க நாங்கள் அரசாங்கத்துடன் சேர்ந்து ஒரு இணக்கப்பாட்டுடன் எத்தனை விடயங்களை அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கின்றோம். எல்லா விதமான அனுபவங்களும் உண்டு. மீண்டும் மீண்டும் இதை பற்றி வந்து கதைப்பவர்கள் கேட்பவர்கள், அது வெளிநாட்டு தூதரங்களாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், யாராகவும் இருக்கட்டும், அவர்கள் முதலில் நோக்க வேண்டும். தாங்கள் கேட்பது தங்களை தாங்களே முட்டாளாக்குவது போன்றது நினைச்சு கொண்டு வர வேண்டும். தே சுட் ரியலைஸ் தட் தே ஆர் ஃபூல்ஸ் பை கம்மிங் ஹியர் அண்ட் ஆஸ்கிங் ஃபார் ரிகன்சிலியேஷன் ஆர் வாட் எவர் இட் இஸ். ரிகன்சிலியேஷன் என்று சொல்லப்படுவது, நல்லிணக்கத்துக்குரிய வேலைகள் நடைபெறுவது இன்று நேற்றல்ல, சந்திரிகாக்கு முந்தின காலத்தில் இருந்தே இது நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் தங்களுடைய தேவைகள் வரும்போது நல்லிணக்கத்தை பற்றி பேசிக்கொண்டு வருவார்கள். இதற்கு இந்த வெளிநாடுகளும் அயல் நாடுகளும் சர்வதேசமும் உதவி செய்கின்றன. ஒவ்வொரு முறையும் அரசாங்கத்துக்கு தான் உதவி செய்கின்றது என்று கூட பாருங்கள். ஜெனிவாவில் இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது, ஏதோ ஒரு வகையில் அவர்கள் இழுத்துக்கொண்டே போகின்றார்கள். இது நடக்கக்கூடிய காரியம் அல்ல. இப்போது தேர்தல் காலம் வந்துவிட்டது. அங்கே ரணில் வருகின்றார், ரவி கருணநாயக்கா வருகின்றார், இங்கே சஜித் பிரேமதாசா வருகின்றார், இங்கே அனுராக் குமாரதா திசாநாயக்கா வருகின்றார். எல்லோரும் தங்களுடைய தேவையை ஒட்டி யாழ் மக்களிடம் வாக்கு பிச்சை கேட்பதற்கு வருகின்றார்கள். இதுதான் உண்மை. அவர்களுக்கு முதுகெலும் இருந்தா முதலில் எங்களுடைய பிரச்சனைகளை அனுரகுமார தசநாயக்கா எங்களுக்குரிய பிரச்சனை என்ன என்பதை விளங்கிக் கொள்ளுவாரா? அதுதான் உண்மை. விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் விளங்கவில்லை, அவருக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அவரை பொறுத்தளவில் இங்கே ஒரு பிரச்சனைகளும் இல்லை. அதுதான் நான் சொன்னேன் இராணுவத்தில் சேரட்டுக்கும். அடுத்ததாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள், அவராக ஒரு திட்டம் கொடுத்திருக்கின்றாரா நான் இந்த இதன்படி பிரச்சனைகளை தீர்க்கப் போகின்றேன் என்று? அதுவும் இல்லை. கொண்டு போனவற்றை கூட தட்டி விடுவார்கள். இவ்வாறு தான் எங்களுடைய நிலைமை போய்கொண்டிருக்கின்றது. மிக திடகாத்திரமாக தமிழ் மக்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு தான் வாக்களிக்க வேண்டும், வாக்கு சிதறடிக்கப்படக்கூடாது, எக்காரணம் கொண்டும் தென்னிலங்கைவாதிகளுக்கு இங்கு வைத்து இம்முறை கொடுக்கக்கூடாது. இதே மாதிரித்தான் சரத் பொன்சேகாவுக்கும் நாங்கள் வாக்களித்திருந்தோம். செய்த மகா பிழை, எந்த கட்சி கேட்டாலும் மக்கள் நீங்களாகவே முடிவெடுங்கள், அது எந்த கட்சியாகவும் இருக்கட்டும், ஒருவேளை ஒருவரை பிடிப்பு எங்களுடைய பொது வேட்பாளர் ஏற்கக்கூடிய ஒரு வேட்பாளராக இருக்க வேண்டும். தற்போது பல பெயர்கள் அடிபடுகின்றது, ஆனால் பொதுமக்களால் ஏற்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இக்காரணம் கொண்டும் அவர்கள் மக்கள் ஒரு சிறிதளவேனும் அரசியலோடு சம்பந்தப்பட்டவர்கள். அது யாராக இருக்கலாம், அது அரசியலோடு சம்பந்தப்பட்டாமல் அரசியல்
அரசியலுக்குரிய விதத்தில் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பவர்களும் இருக்கின்றார்கள். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.